உங்கள் அற்புதத்தின் நேரத்திற்கு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தேவ வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில எத்தனை கண்ணீர்கள், கவலைகள்! போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி தானியேலுக்கு விரோதமாக எழும்பினதான சத்துருக்கள், தானியேல் யாரையும் சத்துருன்னு நினைக்கல, ஆனால் அவங்களே இந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பினாங்க. நீங்கள் சில வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க, ஆண்டவரே, நான் யாரையும் சத்துருவாக நினைக்காத நேரத்தில் இந்த ஆட்கள் எனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செஞ்சாங்களே. மறந்துடாதீங்க, தானியேல சிங்க கெபியில் பாதுகாத்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சில வேளையில் நீங்கள் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடிச்சிருக்கீங்க தேவ சமூகத்தில், அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்கள் கண்ணீர் அவருடைய துருத்தியிலே இருக்கிறது அப்படின்னு பைபிளில் பார்க்குறோம். யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யாமலே பொறாமையினால் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி தாவீதனுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சாங்க. வாசிக்கலாம் சங்கீதத்தில், சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது அழுகையின் பள்ளத்தாக்கா எப்பவும் இருக்காது, அதை நீரூற்றாக மாறப்போகிறதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அதே இடத்துல குளிச்சு ஆண்டவருக்குள்ளாக மகிழப் போகிறீர்கள். அந்த நாள் வந்திருக்கிறது. உங்களுக்கு அழுகையை உண்டு பண்ணினவர்கள் உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஒரு நாள் அவனிடத்திலே வந்து எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டினார்கள். ஆனால் யோசேப்பின் இடத்துல பழி வாங்குகிற சுபாவமோ எண்ணமோ இல்லை. அதை பற்றி தான் வேத வசனம் யோசேப்பை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 49:22, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு மாதிரி நீங்கள் ஒரு கனித்தரும் செடி. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் கனி தரும் செடி. உங்களுடைய கனி அநேகருக்கு பிரயோஜனமாக தேவன் இந்த கனியை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும், அழுகையின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார்ன்ற ராஜா ஒரு பெரிய உயரமான சிலையை செஞ்சு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னது, இந்த சிலைக்கு முன்னால் நீங்கள் விழுந்து வணங்கி பணிய வேண்டும். யார் இந்த சிலைக்கு முன்னால் விழுந்து பணியவில்லையோ அவங்க எரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ளாக போடப்படுவார்கள் அப்படின்னு ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை பிறந்தது. என்ன நடந்தது? உண்மையான தெய்வத்தை மாத்திரம் ஆராதிச்ச ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூணு பேரும் எடுத்த தீர்மானம் என்ன? அந்த சிலைக்கு முன்னால் நாங்கள் கீழே விழ மாட்டோம். உண்மையான தெய்வத்தை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். இந்த தீர்மானத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிக்கப்பட்டது, எல்லாரும் கீழே விழுந்து வணங்கினாங்க. இந்த மூணு பேர் மாத்திரம் வணங்கலை. ராஜாவின் இடத்துல பிராது போச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மூணு பேர் மாத்திரம் வணங்கலை. ராஜா கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் வணங்கலையா? சொன்னார், திருப்பியும் வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும், அப்போ நீங்கள் விழுந்து வணங்கலாம், உங்களுக்கு திருப்பியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். ஆனால் இவங்க மூணு பேரும் சொன்னது, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு மறு உத்தரவு சொல்ல அவசியமில்லை. எங்கள் தேவன் ஒருவரை தவிர வேற எந்த சிலைக்கு முன்பாகவோ மனுஷனுக்கு முன்பாகவோ நாங்கள் வணங்க மாட்டோம். உம்மை நேசிக்கிறோம், உமக்கு மரியாதை செலுத்துகிறோம்,
ஆனால் வணக்கத்துக்குரியவர் கடவுள் மாத்திரமே. இந்த வார்த்தையை ஒருபோதும் நேபுகாத்நேச்சார் எதிர்பார்க்கல. வேதம் சொல்லுது அவனுக்கு கோபம் மூண்டது. வாசிங்க பார்க்கலாம், தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் மூண்டு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. பாருங்க, ராஜாவினுடைய கட்டளையை யாருமே மீறினது கிடையாது. ஏன்னா மீறினா மரணம் தான், நெருப்புல தூக்கி போட வேண்டிதான். ஆனா இவங்க, நாங்க எதுக்கும் ரெடி, கடவுள் நாங்க வணங்குகிற ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. இவனுடைய முகம் மாறி கோபப்பட்டது, பல்ல கடிச்சான். ஏன் சொல்ல மீறுறதுக்கு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டான். எந்த தெய்வம் உங்களை தப்புவிப்பார் அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது? கோபத்தினால சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சூளையை 7 மடங்கு உங்களுக்கு விரோதமாக சூடாக்குறாங்க. எதுக்காக? உங்களை அழித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக, பொசுக்கி போடுவதற்காக. என்ன நடந்தது? சில போர் சேவகர்கள் அவங்களை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. பாருங்க, அவங்கள தூக்கி கொண்டு போட்ட அவங்கள கொன்று போட்டுச்சு. அவ்வளவு சூடாயிருச்சு அக்கினி ஜுவாலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை பகைச்சு உங்களை அக்கினி ஜுவாலைக்குள்ளாக தள்ள நினைக்கிறவங்க, அவங்கள அக்கினி பட்சித்து போடும். ஆனால் அந்த அக்கினி உங்கள் மேலே பற்றாது. ஏன்? இயேசுவின் நாமம் உங்கள் மேலே இருக்கிறது. என்ன நடந்தது? இவங்க பயங்கரமான அக்கினியை அவர்களுக்கு விரோதமாக மூட்டினாங்க. இந்த அக்கினி மனுஷர் மூலமாக மூட்டப்பட்ட அக்கினி தான், வல்லமையான அக்கினியை தான் இருக்குது. 7 மடங்கு இந்த சூடு அதிகமாக இருக்குது. கட்டுண்டவர்களாக அக்கினியில் இந்த 3 பேரையும் போட்டாங்க. உள்ளே போய் விழுந்த உடனே இந்த கட்டெல்லாம் இவங்களுக்கு அறுந்து போயிடுச்சு. சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய தகப்பனார் இதை குறித்து பேசும்போது சொன்னாங்க, மனுஷன் உண்டு பண்ணின அக்கினி, ஆனால் அந்த அக்கினிக்குள்ளாக தேவன் பிரவேசிக்கும்போது அது கர்த்தருடைய அக்கினியாக மாறுகிறது. Even though man creates a fire against you, when the Lord enters into it, it becomes God's fire. ஆண்டவருடைய அக்கினி எப்படிப்பட்டது? அது அக்கினி ஸ்தம்பம், அது மேக ஸ்தம்பம். அது உன்னை பாதிக்காது, அது உன்னை தீண்டாது, அது உன்னை சாகடிக்காது. என்ன நடந்தது? நேபுகாத்நேச்சாரே வாயை திறந்து சாட்சி சொல்றார். பாருங்க, உள்ள அக்கினிக்குள்ள என்ன நடக்கிறது? இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு 1 சேதமும் இல்லை. 4 ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 3 பேரல போட்டோம், 4வது ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயல் எப்படி இருக்குது? தேவபுத்திரருடைய சாயல், வேற யாரும் இல்லை. எந்த கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு 3 பேரையும் பார்த்து கேட்டு போட்டான்ல, அந்த இயேசுவே அக்கினிக்குள்ளாக உலாவி கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தையை பேசி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு பயங்கரமான அக்கினிக்குள்ளாக உங்களை போடும்போது, ஆபத்துக்குள்ளே உங்களை போடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. அந்த அக்கினிக்குள்ளே, அது மனுஷன் உண்டு பண்ண அக்கினியாக இருக்கலாம், நான் உள்ளே இருக்கிறேன். நான் இருக்கும்போது எந்த அக்கினியும் உன்னை சேதப்படுத்தாது. 7 மடங்கு இல்லை, 50 மடங்கு அக்கினியினுடைய ஸ்ட்ரென்த்தை நீ கூட்டினாலும் அது தேவனுடைய அக்கினி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த கண்ணீரின் பாதை நீரூற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. 4வது ஆளா அந்த அக்கினி சூளையில இயேசு உலாவி கொண்டிருந்தார். அதே இயேசு நீங்க போகிற இந்த கடினமான பாதையில அவர் உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க அக்கினியை உணர்வதில்லை. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு இளைப்பாறுதல். மை பிரதர், மை சிஸ்டர், யூ ஆர் ஹேவிங் எ ரெஸ்ட்.
அதுக்கப்புறம் கூப்பிட்டு அனுப்புகிறாரு, நீங்களா வெளியில் வாங்கப்பா. ஏன், உள்ளே எவனாவது உள்ளே வந்தால் அவனை அந்த அக்கினி சுட்டெரிச்சு போட்டுரும். யாரால் இவங்களை தப்பி வைக்க முடிஞ்சது? தேவகுமாரனாகி இயேசு. இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அக்கினியிலிருந்து தப்பு வைக்க வல்லவர், சிங்க கெபிகளின் மத்தியிலிருந்து தப்பு வைக்க வல்லவர். எத்தனை சிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அக்கினி சூடாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை தப்பு வைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அது உங்கள் ஜெபம் கிடையாது, இயேசு சீல் குத்தி பிதாவின் கையில் கொடுத்துட்டாரு. நான் சொன்னபடியே இயேசு ஜெபம் பண்ணால், இயேசு சொல்கிற வார்த்தை, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், அப்படியே உங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிதாவின் இடத்துல வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன குழிகளை வெட்டியிருக்கிறார்களோ, என்ன தீதான ஆலோசனைகளை கயவர்கள் எதிரிகள் செய்திருக்கிறார்களோ, இவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அதே இடத்துல உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர், சிங்கங்களின் வாயை கட்டுகிறவர், அக்கினியை தெய்வ அக்கினியாக மாற்றுகிற கர்த்தர் கூடவே இருக்கிறீர். நீர் பார்த்து கொள்ளுகிறீர் உங்கள் தேவைகள். அதை கர்த்தராகிய அவருடைய குமாரனே உங்களுக்கு சந்திக்கிறார். நீர் அப்படி செய்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம், ஆமென். சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. எங்கள் விலாசம் 18 ஜக்கரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 6024. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தபால் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்க விரும்பினால் திரையில் காணும் எங்கள் வங்கி கணக்கில் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.